ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று சார்ந்திருத்தலின் ஆபத்துகளும் உபகார பந்தத்தின் அனுகூலங்களும் எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. சார்ந்திருத்தல் என்பது பொறாமை, வற்புறுத்தல், விழிப்புணர்வு குறைபாடு, நன்றியில்லாமை போன்ற பல மன கிளர்ச்சிகளை தரலாம். உங்கள் சொந்த வாழ்க்கையை சற்று பாருங்கள். உரியவராக நீங்கள் நினைப்பவர்களை விட அந்நியர்களிடம் நீங்கள் மிகுந்த நன்றியுடன் இருப்பதை உணர்வீர்கள். நன்றியுடைமை, விழிப்புணர்வு ஆகியவற்றை சார்ந்திருத்தல் குறைத்து விடுகிறது மற்றும் அது அன்பை அழித்தொழிக்கும் கோரிக்கைகளை விளைவிக்கிறது. இதுதான் உறவு முறைகளில் உள்ள மிக பெரிய பிரச்சனை. மக்கள் அந்நியர்களோடு இனிமையாக நடந்து கொள்வதோடு அவர்கள் மேல் அதிக கவனமும் செலுத்துகின்றனர். ஆனால் சார்ந்திருத்தல் என்னும் உணர்வோடு இருத்தல் பொறுப்பற்ற தன்மையையும் கவனக்குறையையும் வருகின்றன. உரியவராகிருத்தல் உங்களை சொரணையில்லாதவராக, மந்தமானவராக ஆக்கி வாழ்க்கையில் வசீகரத்தை அகற்றிவிடும். இவ்வுலகில் யார் யாருக்கு உரியவர்கள்? இங்கே நீங்கள் ஒரு அந்நியர், ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஒரு அந்நியர். யார் தம்மை அந்நியராக உணர்கிறார்களோ அவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள். உங்களுக்கு உரியவர் என்று நீங்கள் நினைப்பவரை விட ஓர் அந்நியருக்கு நீங்கள் பெரிதும் கடமைப்பட்டிருப்பதை நன்கு உணர்வீர்கள். கடமைப்பட்டிருத்தல் என்பது உங்கள் அகம்பாவத்திற்கு தடங்கலாக இருப்பதால் சிறப்படைகிறது. அது உங்களை பணிவானவராக்குகிறது. அகம்பாவத்திற்கு பணிவை விட சிறந்த முறிவு எதுவும் இல்லை. பணிவாயிருத்தல் என்பது எல்லா நற்குணங்களின் தொடக்கமாகும். கடமைப்பட்டிருத்தலுக்கு தகுந்த எதிர்ப்பை மக்கள் பெற்றுள்ளனர். அதாவது பெற்றுக்கொள்ளும் போது மட்டுமே ஒருவர் கடமைப்பட்டவராயிருக்க வேண்டும் என்று மந்தமானவர்கள் எண்ணுவார்கள். ஆனால் கொடுக்கும்போது கூட ஒருவர் கடமைப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று விவேகிக்கு தெரியும். ஏனெனில் அவர் கொடுப்பதை இன்னொருவர் ஏற்றுக்கொண்டார் அல்லவா? எனவே நீங்கள் கொடுக்கிறீர்களோ அல்லது ஏற்றுக்கொள்கிறீர்களோ எப்படி இருப்பினும் நீங்கள் கடமைப்பட்டுள்ளீர்கள். ஒருவர் உங்களுக்கு கொடுப்பதும் இல்லை, உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதும் இல்லை என்று வைத்துக்கொண்டாலும் கூட அப்போதும் நீங்கள் கடமைப்பட்டவர்தான். ஏனெனில் அவர் உங்களை வெளிப்படையான கடமை உணர்ச்சியிலிருந்து விடுவித்து விடுகிறார் அல்லவா? அதாவது யாரெல்லாம் உங்களை கடமைப்பட்டவராக ஆக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பழைய பழக்கப்பட்ட உலகில் வாழ்க்கை ஓர் அந்நியராக மாறி இடைவிடாது தன்னை புதுப்பித்து கொள்கிறது. உங்கள் மீது கடமை உணர்ச்சிகள் சுமையாக குவிந்துள்ளன. ஒவ்வொரு கணமும் இந்த உலகில் நீங்கள் ஒரு முழு அந்நியர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.